அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். என்னடா இது, நாம் தமிழர் கட்சி மேல தொடர்ச்சியாக இவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அனைவருமே ஆச்சரியப்படுற வகையில தான் தற்போது சில நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். 2010 கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு வீரியம் நாம் தமிழர் கட்சிக்கு போக போக போயிடுச்சு அப்படின்னு தான் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அல்லது கட்சியிலிருந்து தானாக விலகிய ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் போன்ற நபர்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கட்சியிலிருந்து விலகியதற்கு முதல் முக்கிய காரணமே நாங்க எதனால கட்சி ஆரம்பிச்சோமோ அந்த ஒரு விஷயமே தற்போது இல்லை அப்படின்னும், கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்கு, சீமான் சர்வாதிகாரம் போல நடத்துறாரு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய விமர்சனங்கள் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அனைவருமே சர்வாதிகாரம் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, நிர்வாகிகள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையுமே சீமான் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்னா, அதாவது ஒரு சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா கட்சியுடைய பொருளாதாரம் ரொம்பவே பின்தங்கி இருக்க காரணத்தினால நம்ம இந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு அறிவுரையாக சொல்லும் போது, அதுக்கு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு மறுக்கிறத தான் எல்லோருமே பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ராஜீவ்காந்தி பார்த்தீங்கன்னா நேரடியாகவே சீமான திமுக கட்சியோட கூட்டணி வைக்க சொல்லியிருக்க காரணத்தினால தான் சீமான் ரொம்பவே கோபப்பட்டு அவர் கட்சியிலிருந்து நீக்கியிருந்தாரு. ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகிற எல்லா இடங்களிலுமே நானாக தான் கட்சியை விட்டு விலகிட்டேன் அப்படின்னு செய்தியே பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு வந்துட்டு இருக்காரு ராஜீவ்காந்தி. இந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா கரு பிரபாகரனுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 1000 கட்சியிலிருந்து தற்போது விலகியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 10,000 கட்சியிலிருந்து விலகிறதுக்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை கரு பிரபாகரன் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியிட்டிருக்காரு. நாங்கள் பிச்சை எடுத்து கட்சிக்கு கொடுத்துட்டு இருந்தால் இவர் என்னடானா மாதம் 2,00,000 வாடகை இருக்கக்கூடிய ஒரு வீட்லையும் 15 வேலையாட்களை வச்சுக்கிட்டும் செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இது எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இவருக்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்கு அப்படின்னு அலசி ஆராயும் போது தான், இந்த கரு பிரபாகரன் பார்த்தீங்கன்னா அவருடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை திரட்டி இவர் தனியாக ஒரு தமிழ் தேசிய கட்சி வைக்க போறாரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி பொருளாதாரத்தில் ரொம்பவே பின்தங்கிய கட்சி அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கும்போது இவர் எதனால நாம் தமிழர் கட்சியில் போய் இணையணும், அதுக்கு சேராமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே விஷயத்தை தான் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட பல பேர் பார்த்தீங்கன்னா இவர் யார் கட்சியில் பொருளாதாரத்திற்காக சேர சொன்னது அப்படின்னும், இப்படி காசுக்கு ஆசைப்படுறவங்க கட்சியிலே இருக்க வேண்டாம் அப்படின்னு நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே இந்த மாதிரி திடீர்னு 10,000 கட்சியிலிருந்து விலகிறது அப்படின்றது ஒரு பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இந்த ஒரு விஷயம் குறித்து அரசிய ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2026 குறி வச்சு செயல்படக்கூடிய சீமானவர்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.